இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிக முக்கியத்துவம் வாய்ந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மகளிர் தினத்தையொட்டி குஜராத் மாநிலம் கட்ச் அருகே தோர்டோவில் நடைபெற்ற பெண் துறவிகள் முகாமில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பெரும்பாலான உள்ளூர் தயாரிப்புகளில் பெண்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். உள்ளூர் தயாரிப்புகளை பயன்படுத்த மக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர் இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடையும் என நம்பிக்கை தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பிற்காக கடுமையான சட்டங்களை அரசு இயற்றியிருப்பதாகவும் வன்கொடுமை போன்ற குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் விதி சட்டத்தில் இருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்புடன் பணியாற்றக்கூடிய நல்ல சூழல் உருவாகியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் 70% பெண்களுக்கு கடன் உதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் பெண்களின் வாழ்க்கை மேம்படுத்துவதில் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். और हमारे देश में हमारी सरकार ने एक बहुत बड़ा काम किया है, बलात्कार जैसे जघन्य अपराधों पर फांसी जैसी सजा का भी प्रावधान किया है। इसी तरह बेटे बेटी को एक समान मानते हुए सरकार बेटियों के विवाह की आयु को भी 21 वर्ष करने पर विचार कर रही है। संसद के सामने ये प्रस्ताव है। நாட்டில் உள்ள பெண்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் 11 கோடி கழிப்பறைகள் உருவாக்கப்பட்டு பெண்களின் சுகாதாரம் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பெண்களின் நலனை கருத்தில் கொண்டே 9 கோடி சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் பெண்கள் தங்களுடைய நிதி நிலைமையில் வலிமை பெற்று சுயசார்புடன் இருக்க அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தாா்.